படத்தில் வந்து போஸ்டர்லேயே பார்க்கும்போது நம்ம சத்யராஜ் சாருக்கு நாமெல்லாம் போட்டு விட்டுருக்கீங்க. ஸோ அவர் என்ன சொன்னார், படம் பார்த்து முடிச்சுட்டு ஹாப்பியாக எப்படி ஃபீல் பண்ணார் அவர்? ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ் லைக் இப்போது இந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் நாமம் போட்டதுனால அவங்க வந்து எஜுகேட்டடு அந்த இதெல்லாம் சொல்லி இருந்தது வந்து பேசுகிறாங்க. லைக் இது ஊரே நாமத்தினால இவங்க எஜுகேட்டட் ஆகிறாங்களா இதெல்லாம் ஆயிடுறாங்களா அந்த மாதிரி சில இது இருந்துச்சு. வாட் ஐ மென்ட் வாஸ், நான் அந்த வார்த்தையை தேடிட்டு இருந்தேன் பேசிக்காக. அதனால் நீங்கள் அந்த செக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஆர்த்தடாக்ஸு இது எனக்கு கரெக்டாக ஒரு வார்த்தை சிக்கலை, அதனால் அது வந்திருந்தது. சி அகெயின் நான் இந்த இப்படி போடுறாங்கன்ற போது அதை ப்ராப்பராக நான் அந்த காஸ்ட்டுக்குள்ளே போகல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் இது போடுறதுனால மீன் ஒருத்தங்க டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ஆர்கனைசேஷனை காட்டுது. கையை மடித்து விடுறது, பட்டன் போடுறது, அந்த மாதிரி விபூதி வைக்கிறது, தலை வாரது, இந்த மாதிரி படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் அவங்க காஸ்ட்டுன்ற கேட்டதுனால நான் அதுக்குள்ளே போனேன். ஸோ இப்படி அவங்க போடும்போது டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டியை அவர் பண்ணுறாரு. ஸோ ஆர்கனைஸ்ட் அப்படின்ற இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் அதை சொன்னேன். அண்ட் ஆர்த்தடாக்ஸ், ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறவங்க தே ஸ்டில் ஃபாலோ தேர் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பிராமின்ஸ்லேயே போடாதவங்க இதெல்லாம் இருக்காங்க. இதை தாண்டி எஜுகேட்டடு அப்படின்னு சொன்னது வந்து படத்தில் அவரோட கேரக்டரை பற்றி பேசினேன். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி இடிச்சாது பார்க்கும் போது. அதில் நிகிதாவோட அப்பாவை வர்றது எஜுகேட்டடாக இருக்காங்க, இதுவாக இருக்காங்க, இதுவாக இருக்காங்க, ஆர்கனைஸ்டாக இருந்ததுக்கு தான் நான் அதை மெயினாக சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி அப்போ பார்த்திங்கன்னா படத்தில் அவருக்கு கிரே ஷேட்ஸ்லாம் இருக்குது. அப்போது நான் வந்து அந்த காஸ்ட்டு போட்டது கிரே ஷேடாக காட்டணும்னா இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் கேரக்டர்ஸாக நான் அதை பார்க்குறேன். தாடி கட் பண்ணுறதும் ஒரு ஷார்ட் இருக்கும், தலை சீவுறது, பொங்கல் எடுத்துலேருந்து மிளகு எடுத்து வைக்கிறதுலாம் ஒரு ஷார்ட்டாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் டு ஷோ ஹவு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஆர்த்தடாக்ஸியஸ் இது தான். இதோட நான் எனக்கு இந்த காஸ்ட்டுக்குள்ளே அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு அதை பற்றி அவ்வளவும் கற்றுக்கிட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.